பொதுவாக சினிமாவில் ஹீரோக்கள் எல்லாருக்குள்ளேயுமே போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த கால இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது இளம் ஹீரோக்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா கேரவன் இல்லாத காரணத்தாலேயே சக நடிகர்கள் கூட ஒரே சபையில உட்காந்து சாப்பிடுவாங்க ஒன்றா அரட்டை எடுப்பாங்க இதெல்லாம் வந்து எயிட்டிஸ் செவன்டீஸ் நைன்டிஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் இந்த கேரவேன் கலாச்சாரம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் மீட் கூட பண்ணிக்கிறது இல்லை ஒரே செட்ல இருந்தா கூட ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு பக்கத்து செட்டில் என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு உடனே அங்கே போய் பாராட்டுவார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சன் டேட்ஸனில் ஜெயிலில் படத்தை நடிச்சிட்ருக்காரு கிட்டத்தட்ட இதே ஸ்டுடியோவில் தான் பக்கத்து செட்டில் நம்ம அட்லி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஜவான் ஒரு படம் ஷாருக் வச்சு அந்த படத்தோட ஷூட்டிங்கு போய்ட்டு இருக்கு இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திடீர்னு என்ட்ரி கொடுத்து எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு குறிப்பாக ஷாருக் வந்து ரஜினியோட வருகையை பார்த்து மிரட்டே போயிட்டாரான் இருவரும் கட்டி தழுவி நட்பு பாராட்டியிருக்காங்க இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நம்ம ஷாருக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீண்ட வருட நண்பர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரஜினியோட இந்த மின்னல் வேக திடீர் விசிட் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அந்த ஜவான் டீமுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புது உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் மற்ற ஹீரோக்கள்கிட்ட இல்லாத நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கும் ஒரு நல்ல குணம் பக்கத்து செட் தான் இருக்கார் நம்ம பார்த்துட்டு நம்ம ஷூட்டிங் முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்காம பக்கத்து செட்டுக்கு ஈகோவே இல்லாமல் போய் அந்த சக நடிகர் நடிகரை பாராட்டின குணம் வந்து ரஜினிக்கே உரித்தான சிறப்பான குணம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ ரஜினியோட இந்த அன்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கான்பிளாஸு தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்